Hi viewers, welcome to Mom's Recipe Corner. I'm Vijayalakshmi. இன்னைக்கு வந்து உங்களுக்கு ரசம் பொடி எப்படி செய்யறதுன்னு சொல்லி தர போறேன். அப்புறம் ரசமும் வைக்கிறது எப்படின்னு சொல்லி தர போறேன். சில பேர் வந்து பருப்பு ரசம் வைக்கிறதுக்கு ரொம்ப லாங் process நினைச்சிருப்பாங்க. நான் ஈஸியான முறையில் எப்படி ரசம் வச்சு உங்களுக்கு டெய்லி சாப்பிட்டா எவ்வளோ ஜீரண சக்தியெலாம் இம்ப்ரூவ் ஆகுன்றத உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். வாங்க நம்ம சேனலுக்குள்ளே போகலாம். ஸோ அந்த பருப்பு ரசம் பொடி அரைக்கிறதுக்கு தேவையான பொருட்கள்லாம் நான் வந்து ஒரு பிளேட்டில் உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணி காட்டுறேன். நீங்கள் அதை பாருங்கள். ரொம்ப ஈஸியான இதுதான், வீட்டில் இருக்க பொருள் தான் எல்லாமே. ஸோ அதுக்கு வந்து என்ன பண்ணோம், 3 ஸ்பூன் தனியா, முழு தனியா எடுத்துக்கோங்க. 2 ஸ்பூன் வந்து சீரகம், 1 ஸ்பூன் மிளகு, 4 சிவப்பு மிளகா எடுத்துக்கோங்க, 1/4 ஸ்பூன் வந்து வெந்தயம் எடுத்துக்கோங்க. இது பருப்பு ரசம்ன்றதுனால இதுக்கு வந்து தோரம்பருப்பு நான் போடுறேன். நான் எப்பவுமே இந்த தோரம்பருப்பு வறுத்து பொடி பண்ணி அரைச்சி போடும் போது இன்னும் டேஸ்ட் நல்லா கூடுதலாக இருக்கும். ரசம் நம்ம ஊற்றி சாப்பிடும் போது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஸோ அதனால நான் வந்து 2 டீஸ்பூன் வந்து தோரம்பருப்பு வச்சுருக்கேன். ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா, இது எல்லாத்தையும் ஒரு கடாயில் போட்டுட்டு ட்ரையாகவே நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்து பாட்டிலில் போட்டு வச்சுக்கோங்க. ஸோ அது வந்து பாட்டில் நீங்கள் போட்டு வச்சுட்டிங்கன்னா எப்பப்போல்லாம் உங்களுக்கு ரசம் வேணுமோ அது ரசத்துக்கு வேண்டிய எலுமிச்சம்பழம் தக்காளியெல்லாம் போட்டு நான் இப்போ எப்படி செய்கிறதுன்னு சொல்கிறேன். அந்த பவுடர் ரெடி பண்ணி வச்சுட்டு இதோட ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரசம் வந்து வித்தின் 20 மினிட்ஸில் சுவையான ரசம் ரெடி ஆகிடும். நான் உங்களுக்கு அதை இப்போது வறுத்துட்டு பொடி பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். ஸோ வியூவர்ஸ் இப்போ பாருங்கள், நான் அந்த ரசம் பொடிக்கு தேவையான பொருள்லாம் சொன்னேன் இல்லையா. ஸோ அதை வந்து நான் மிக்சியில் போட்டு நைஸ் பவுடராக அரைச்சிட்டு வந்திருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு எப்படி இருக்குன்றது. ஸோ இதுதான் ரசம் பவுடரு. இதை வந்து நீங்கள் கொஞ்சம் லார்ஜ் குவான்டிட்டியில் கூட செய்து ஒரு பாக்ஸில் போட்டு வச்சிங்கன்னா 1 மாதம் வரைக்கும் நல்லாயிருக்கும். ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டுருங்க. உங்களுக்கு தேவையான போது ரசம் வைக்கும் போது இதுலேருந்து 1.5 ஸ்பூனோ இல்லை 2 ஸ்பூனோ நீங்கள் எவ்வளோ ரசம் வைக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கினா போதும். சரிங்களா. இப்போ வந்து ரசம் வைக்கிறதுக்கு தேவையான பொருட்களோடு நான் இங்கே வந்திருக்கேன். உங்களுக்கு அதுக்கு என்னென்னு காட்டுறேன். 1/2 எலுமிச்சம்பழம் வேணும். அப்புறம் 1 கொத்து கருவேப்பிலை, 2 பூண்டை வந்து செதைச்சி வச்சுருக்கேன். அப்புறம் கடைசியில் வந்து புதினா போடலாம். புதினா ஒரு கொத்தமல்லி எது வேணால் போடலாம். இந்த நான் ப்ரிப்பேர் பண்ண ரசம் பவுடர், உப்பு, தக்காளி. ஸோ இதை வச்சு நான் உங்களுக்கு இப்போது ரசம் எப்படி வைக்கிறதுன்னு சொல்லித்தரேன் வியூவர்ஸ். நீங்கள் வாங்க கிச்சனுக்கு போகலாம். ஸோ வியூவர்ஸ் இப்போ வந்து நான் உங்களுக்கு ரசம் வைக்கிறது சொல்கிறேன். நான் சொன்ன மாதிரி 1/2 எலுமிச்சம்பழம் எடுத்திருக்கேன் நான். நீங்கள் முதல்ல அதை வந்து ஒரு பவுலில் வந்து அந்த எலுமிச்சம்பழத்தை புழிஞ்சிக்கோங்க. ஸோ இவ்வளோ ஜூஸ் வரும் இதில் வந்து. ஸோ இந்த ஜூஸ் இதில் இருக்க சீட்ஸ் எல்லாம் எடுத்துருங்க. சீட்ஸ் வந்து சில நேரத்தில் ரொம்ப கசப்பு கொடுக்கும், அதனால் சீட்ஸ் எடுத்துருங்க. ஸோ எடுத்த ஜூஸ் இது இருக்குது. இதோட வந்து நீங்கள் 1 தக்காளி எடுத்து நல்லா கையில் போட்டு நல்லா கசக்கிடுங்க. அப்படியே ஃபுல்லாக போட்டு கசக்குனன்னா அப்படியே அந்த எலுமிச்சம்பழம் ஜூஸோடு மிக்ஸ் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி நல்லா கலந்ததுக்கு அப்புறமா என்ன பண்ணுங்கள், கொஞ்சம் தண்ணி ஊற்றி 1 டம்ளர் தண்ணி ஊற்றிடுங்க. உங்கள் கையில் இருக்க டொமேட்டோலாம் எல்லா மாதிரியுமே போயிட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க அந்த இடத்துல. ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ணணும், இதில் வந்து 1 கொத்து கருவேப்பிலை போடுங்க. அதுக்கப்புறமா இந்த பூண்டு சொன்னேன் இல்லையா, 3 பூண்டு செதைச்சி வச்சுருக்கேன். இதை போட்டுருங்க. ரசத்தில் பூண்டு போட்டோம்னா நல்லா ஸ்மெல்லு நல்லா தூக்கி கொடுக்கும். ஸோ இதுக்கப்புறம் வந்துட்டு கொஞ்சம் அந்த ரசம் பொடி, நான் சொன்ன பொடி, அதில் வந்து 2 ஸ்பூன் நான் இப்போ வந்து 1.5 டம்ளர் ரசம் வைக்கிறேன். அதுக்காக வந்து நான் இப்போ வந்து இந்த மாதிரி குட்டி ஸ்பூனில் 2.5 ஸ்பூன் பவுடர் போட்டுக்கிறேன், அந்த ரசம் பவுடர். ஸோ இவ்வளோ தான். இதை போட்டுட்டு அதுக்கப்புறமா இதுக்கு தேவையான உப்பு போட்டுக்கோங்க. டீஸ்பூனில் உப்பு போட்டிருக்கேன். ஸோ இவ்வளோ தான். இந்த ரசம் வந்து இப்போது ரெடி ஆயாச்சு. இதில் வந்து நீங்கள் கொஞ்சம் மஞ்சள் பொடியும் ஆப்ஷன் தான், உங்களுக்கு வேணும்னா போட்டுக்கலாம். நானும் மஞ்சள் பொடி கொஞ்சம் போடுறேன் இதில். மஞ்சள் பொடி 1/2 ஸ்பூன் போட்டுக்கோங்க போதும். இதை போட்டுட்டோன்னா இப்போ வந்து அடுத்தது வந்து இதுக்கு தேவையான தண்ணி ஊற்றிக்கணும். 2 டம்ளர் தண்ணி சொல்லியிருக்கேன். 2 டம்ளர் தண்ணி ஊற்றிட்டு ரசம் எப்படி வைக்கிறதுன்னு சொல்கிறேன். ஸோ இப்போ நான் ஸ்டவ் ஆன் பண்ணியிருக்கேன் வியூவர்ஸ். இதில் வந்து நம்ம 1 ஸ்பூன் எண்ணெய், குக்கிங் ஆயில் வந்து 1 ஸ்பூன் ஊற்றிக்கோங்க. 1 ஸ்பூன் ஊற்றிட்டு எண்ணெய் கொஞ்சம் காஞ்சதுக்கப்புறமா அதில் வந்து கொஞ்சோட கடுகு, 1/2 ஸ்பூன் கடுகும், 1/2 ஸ்பூன் பெருங்காயத்தூள் போட்டிருக்கேன். ஸோ ரசத்துக்கு பெருங்காயத்தூள் போடும்போது நல்லா வாசனை கொடுக்கும், ஜீரணத்துக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணும். ஸோ அதை போட்டுருங்க. இப்போ இந்த கடுகு பொரியணும். பொரிஞ்சால் தான் கடுகில் இருக்க காரம் வந்து வெளியில் வரும். ஸோ இப்போ பொரியிற சத்தம் கேட்குதா உங்களுக்கு?
ஸோ இந்த டைமில் வந்து நீங்கள் ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த தண்ணியை வந்து அதில் ஊற்றிடணும். ஸோ இப்போ இந்த ரசம் அது ரெடி ஆயாச்சு. இப்போ இது வந்து பருப்பு ரசம், நல்லா ஃப்ளேவரோடு நல்லா ஸ்மெல்லு நல்லா இருக்குது. அந்த பவுடர்லாம் ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி போட்டோன்னா இன்னும் ஜோராக இருக்கும் ஸ்மெல். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த புதினா வந்து கொஞ்சம் காம்போடையோ இலையோ சேர்ந்துருக்க மாதிரியே எடுத்து இதில் இந்த கிண்ணத்தில் போட்டு வச்சுக்கிறேன். இப்போ ரசம் வந்து ஒரு கொதி வரும்போது நம்ம இதில் கண்டெய்னரில் மாற்றிடணும். ஸோ இது மாற்றிட்டோன்னா அவ்வளோதான் ரசம் ரெடி. உங்களுக்கு வந்து ஹார்ட்லி 15 minutes தான் ஆகும் ரசம் வைக்கிறதுக்கு, அதுக்கு மேலே தேவையே கிடையாது. இப்போ ஒரு கொதி வரும் பாருங்கள், கொதி வந்ததுக்கப்புறமா அதை வந்து நம்ம பவுலுக்கு மாற்றிடணும். இந்த ரசம் வந்து நம்ம பவுடர் பண்ணி பண்ணுறதுனால இந்த ரசம் வந்து தாராளமாக 2 நாள் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் வந்து நம்மளுக்கு அதுக்குள்ளே செலவு பண்ணிடணும் நம்ம. இதில் நம்ம எல்லாமே வந்து பருப்பு இது எல்லாமே அரைச்சி போட்டிருக்கிறதுனால அந்த ரசம் பொடியோட ஸ்மெல் அவ்வளோ நல்லாயிருக்கும். நம்ம ரசம் சாதம் சாப்பிடும்போது வேறு எதுவுமே தேவையில்லை. ரசம் சாதம் வித் எக்கோ இல்லை ஏதாவது ஒரு சைட் டிஷ் இருந்தால் கூட வெறும் பிளெயின் ரசம் சாதம் போதும். இதில் வந்து நம்ம பருப்பு எல்லாமே போட்டிருக்கிறதுனால ரொம்ப டைஜஷனுக்குலாம் நல்லா யூஸ் ஆகும், ஹெல்த்தியாகவும் இருப்பீங்க நீங்கள். இப்போ பபிள்ஸ் வர ஆரம்பிச்சிருக்கு பாருங்கள். இந்த மாதிரி வரும்போது ஒரு கொதி வரும்போது ரசத்தை எடுத்து பவுலுக்கு ஷிஃப்ட் பண்ணிடணும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியுது உங்களுக்கு நல்லா பொங்கிடுச்சு. இன்னொரு 2 நிமிஷத்தில் நம்ம ரசம் ரெடி ஆகிடும். ஸோ அவ்வளோதான் வியூவர்ஸ், நல்லா கொதி வருது பாருங்கள் ரசம். இந்த அளவு கொதிச்சா போதும். இப்போ வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன் நான். இதை வந்து ஒரு இதுக்கு ஷிஃப்ட் பண்ணிடுறேன், நான் இந்த பவுலுக்கு ஷிஃப்ட் பண்ணிடுறேன். அவ்வளோதான் வியூவர்ஸ், ரசம் ரெடி ஆகிடுச்சு. இந்த ரசம் ரெடியானதை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி சாப்பிட்டு பாருங்கள், எப்படி இருக்குன்றதை ஃபீட்பேக் அனுப்புங்கள்.